ஹெக்டிக்கான ஷெட்யூலில் எங்களுக்காக அப்படின்னு சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. இன்றைக்கி மயக்குட்டி சீக்கிரம் தூங்கிட்டான். ஓகே, இந்த டைம் நல்லா ரொமான்டிக்கான குக்கிங் டேட்டாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி பன்னீர் டிக்கா பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். டிக்காவுக்கு தேவையான மசாலாஸ் ரெடி பண்ணி பன்னீரை மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் தேவையான பாஸ்மதி அரிசியும் ஊற வச்சுட்டேன். ஒரு கடாயில் நிறைய தண்ணி பிடிச்சிட்டு அதில் ஹோல் கரம் மசாலா, பச்சை மிளகா, லெமன் ஜூஸ், சீரகம்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருணும். கொதிக்கிற டயத்துலேயே நம்ம பன்னீர் மேரினேட் பண்ணி வச்சுக்கிறத எல்லா சைடும் டேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எல்லா ஸ்பைசஸும் ரிமூவ் பண்ணிட்டு ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம். இன்றைக்கி எங்களோட குக்கிங் டேட்க்கு அக்கம்பனி பண்ண போகிறது இண்டஸ் வேலியோட இந்த க்யூட்டான ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிரியாணி பாட் தான். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு தேவையான பிரியாணியை இதை சூப்பராக செய்ய முடியும். நேச்சுரலாகவே நான் ஸ்டிக்காக இருக்குது அண்ட் நல்ல திக்கான பாட்டம்ங்கிறனால குயிக்காக குக் ஆகிடும். இப்போ பிரியாணி பாட்டில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா 5-6 நிமிஷம் நல்லா கேரவை தகுற அளவுக்கு வதங்கணும். அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் 2 தக்காளி 2 பச்சை மிளகாய் அரைச்சி வச்சிருக்கேன். அது சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். கொதிக்கிறதுக்குள்ளே பன்னீர் மேரினேட் பண்ணி வச்சிருந்த டிக்கா மசாலாவில் எக்ஸ்ட்ரா தயிர், கரம் மசாலா, உப்பு, மல்லித்தூள் போட்டு நல்லா கலந்துக்கணும். கலந்ததுக்கு அப்புறமா இதையும் அந்த மசாலாவோட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்ததும் லேயர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்க பன்னீர் டிக்கா வாழகை அடிக்கிட்டு அது மேலே வடித்த சாதம் ஒரு லேயர் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, ஃப்ரைட் ஆனியன்ஸ், ஊற வச்ச சாஃப்ரான் வாட்டர், கொஞ்சமாக கீ. ஒரு லேயர் முடிஞ்சது. சேம் ஆர்டரில் அடுத்த லேயர் நான் ரிப்பீட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் தம் மாதிரி இருக்க போது 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட வாசமான பன்னீர் டிக்கா பிரியாணி ரெடி. எப்போதும் செய்கிற யூஸ்வலான பிரியாணியை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூடாக அதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ட்ரை பண்ணோம். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இண்டஸ் வேலியோட இந்த பிரியாணி பாட் இப்போ ஆஃபர்ல போயிருக்கு. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா 12% ஆஃபரோட இந்த பிரியாணி பாட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல இண்டஸ் வேலி பிரியாணி அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு டீடைல்டு கோட் அண்ட் ரெசிபியும் ஷேர் பண்றேன். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்காக நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நல்லா ஃபன் பண்ணிட்டு எங்களோட மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தோம். இது மாதிரி ஏனைக்காச்சும் நீங்களும் ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு உங்களோட ஸ்டோரியும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.